வணக்கங்க, நான் என் பேர் வந்து ஆலயம் ஏழுமலை. என்கிட்ட ஒரு கஸ்டமர் என்னன்னாக்கா, ஒரு 200 ரூபாய்க்கு கூட ஆர்டர் பண்ண பொருள் வருமா உங்கள் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சவால் விட்டாங்க. சரி, நானும் இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை, சரி நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழுமலை ஆகிய என்னோடய ஐடியிலிருந்து தான் நான் இந்த ஆர்டரை நான் பண்ணேன். என்னென்னா, சிம்பிள் வந்து அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு 4 சோப்பு நான் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 4 சோப்பு, ஒரு ஷூ லைனரு, அதாவது இதை பிரிப்பார் பாருங்கள். அந்த இது பாருங்கள், இந்த பொருளை எவ்வளோ பத்திரமாக ஒரு பேக்கிங் பண்ணி நம்மளுக்கு இந்த ஆக்சிஸ் கம்பெனி போய் இதை தேடி வந்திருக்குன்னாக்கா, மற்ற இங்கே சாதாரண இருக்கும், நம்ம வெளியில் இருக்கிற கடைகள்லேருந்து நம்மளை இப்படி கேட்டானா வராது, நீ வந்து வாங்கிட்டு போடணுவாங்க. அப்போ யாருக்குன்னா, நாம் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிய நம்ம ஆக்சிஸ் கஸ்டமர் எல்லாருமே மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்றதுனால தான் இந்த பொருள் பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்ளை ஆகிருக்கு பாருங்கள். உண்மையிலே இந்த கம்பெனியில் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து உண்மை ரொம்ப பெருமைப்படுறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ பில்லு, இந்த பில்லே பாருங்களேன், இந்த பில்லு ஒன்றும் ஒரு 40 சோப்பு இல்லைங்க, வெறும் ஒரு 4 சோப்புங்க. 4 சோப்பு கூட ஆக்சிஸ் சர்வீஸ் பண்ணுதுனாக்கா, இந்த சர்வீஸ்க்கு என்ன சொல்லுவோம் பாருங்க. மற்ற இதுதாங்க தமிழன் கம்பெனி சொல்கிறது. தமிழன் ஆப்புக்கு இதை விட வேறு உதாரணம் நீங்கள் சொல்லவே முடியாது பாருங்களா. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா, ஒரு சாதாரண ஆட்டோக்கார எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பார்த்தீங்கனாக்கா, ஒரு குறைஞ்சபட்சம் நான் ஒரு 50 ரூபாய்க்கு மேலே தான் சவாரி வருவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பார். ஆனால் இந்த பெரிய மிகப்பெரிய கூட்டிச்சுற கம்பெனி பார்த்தீங்கனாக்கா, இந்த சர்வீஸ் பாருங்கள் இவ்வளோ பக்காவாக கொடுத்துருக்கு பாருங்கள். இதுதான் ஆக்சிஸ். நன்றி.